பொதுஜன பிரமுனவின் அனுராதபுரம் மாவட்டத்தின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எஸ் எம் ரஞ்சித் ஆகியோரின் தலைமையில் தலாவ பஸ் தரிப்பிடத்தில் பொதுஜன பிரமுனவின் கலாவேவக் தொகுதி கூட்டம் இன்று நடைபெற்றது. சமரை ரஜரட்டவில் ஆரம்பிப்போம் என்ற துணி பொருளில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இளம் தலைமுறையினருடன் கட்டியெழுப்பும் அரசியல் கட்சி என்ற வகையில் எதிர்வரும் எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடைவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது என்பதை நினைவூட்டுகின்றேன். நாம் வெற்றி பெறுவோம். இந்த நாட்டின் இளம் தலைமுறையினருக்காகவே நாம் வெற்றியடைகின்றோம். அடுத்து வரும் தேர்தல் என்ன? அரசியல் அமைப்பிற்கு அமைவாக அது ஜனாதிபதி தேர்தலாக இருக்க வேண்டும். தேர்தலின்றி மேலும் 10 வருடங்களுக்கு செல்ல முடியும் என இன்னும் சிலர் கூறுகின்றனர். தேர்தலின்றி 5 வருடங்கள் இருக்க முடியும் என்கின்றார்கள். பார்லமென்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல், இதில் எதனை நடத்தினாலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மீது நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மீது வைத்துள்ள நம்பிக்கை, இவற்றில் சிறிதளவேனும் குறைவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன்.